ஆறாம் நாள் காலையில் பாண்டிச்சேரியில் நாங்கள் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இருந்த சத்திரத்திலேருந்து சதுசேதரை வாயடைத்து செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருக்கட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலின் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நமக்கு காலை உணவு அளித்த பிரபு மைமதாசன குடும்பத்தாருக்கும், மதியம் உணவளித்த சித்திரை அன்னதானங்கள் குடும்பத்தாருக்கும், இரவு உணவளித்த டாக்டர் ஜெரோம் அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாமல் அவர் பெற்றோரை ஆசீர்வதிக்க முடியாமல் கொண்டாடுவோம். அது மட்டுமல்ல, நேற்று நமக்கு நேரம் இடத்தை பொறுத்த செல்வகுமார் சார்லஸ் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர், நீ எப்படி திருவாட்சிகளாக இயேசு ஆசி பெற்றவரே, நன்றி நச்சைக்கு பாருங்க. நேரெண்டு கட்டளை தான் முக்கியமான கட்டளை. ஒன்று, உன் கடவுளாகி ஆண்டவரின் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பை செய். இரண்டாவது, உனக்கு உன்னை நேசிப்பது போல அடுத்திருப்பவர்களே அன்பு செய். இந்த ரெண்டு கட்டளை கடைபிடிச்சா வாழ்க்கையில் நாம் எதுவுமே பண்ண தவறல. ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய ஆசை நம் மீதும் நமது குடும்பத்தின் மீதும் வரும். சரிங்களா? இன்று பாண்டிச்சேரி டு கடலூர் சிப்கார் இன்றைய கருத்து, வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் ஜெபிப்போம். உமது உழைப்பின் பயனை நீர் ஊற்றி திருப்பாடலும் 26:128:2. இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாதவங்க மற்றும் தொழில் செய்கிறவங்க கடன் பிரச்சனை உள்ளவங்களாம் இன்று நாளை ஒப்புப்படுத்த ஜெபிப்போம். இன்றைக்கு காலையில் இப்போ ஜெபம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இருந்தாண்டவர் கோயில் தாண்டி உள்ள போனது நம்ம தெரியல, டீ கடை அங்கே உட்காருவோம். காலையில் அரியாங்குப்பத்தில் நம்ம அகிலன் சார் அவங்களுடைய தம்பி பிலிப் அவங்க குடும்பத்தை நமக்கு காலை உணவு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க, அதை வாங்கி கவரில். நாளை மதியம் வந்து ஆரோக்கியராஜ் ஜிபி அவர் வந்து நம்மளுக்கு அந்த கடலூரில் இந்த ஜங்ஷன்ல ஹோட்டல்ல டோக்கனோட இருப்பாரு, கொஞ்சம் சாப்பிட்டு கடலூர் சிப்காட் அங்க வந்து கிறிஸ்டபர் நைட்டு நம்மளுக்கு டின்னர் கொடுக்குறாரு. கிறிஸ்டபர் வாங்க, நீங்க பர்த்டேவா? வாங்க கிறிஸ்டபர் நில்லுங்க. எல்லாம் அவன் மேல கருத்து இது பண்ணுங்க. எல்லாம் அவன் நிறைவா இதோ பிறந்த நாள் காணும். கிறிஸ்டபர் ஆசீர்வதியும் அவர் மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரை நீர் அவருக்கு பிள்ளை செலுத்தி கொடுத்து மழை இனிவரும் காலங்களிலே அவருக்கு எல்லா நலங்களாலும் அவரை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் அன்பு தயாரிக்கிற வழியாக கெஞ்சி பண்ற ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சத்திரத்தில் ஜெபம் முடித்த உடனே நாங்கள் வெளியில் வந்து அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே வந்து இறுதியாண்டர் கோயிலில் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரியாங்குப்பம் ரீச் பண்ணோம். அரியாங்குப்பம் சர்ச்சில் தான் வந்து நமக்கு ரெகுலராக வந்து எங்கள் டீமில் வர திரு அகிலன் அவர்களுடைய பிரதர் வந்து பிலிப் என்பவர் வந்து நமக்கு மார்னிங் டிஃபன் கொடுப்பார். ரெகுலராக ஈச் இயர் வந்து நமக்கு கொடுப்பாங்க.
தலைவர் வந்து அவங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணி திரு பவுல் அண்ணன் அவர்கள் அகில அண்ணனுடைய பிரதர் பிலிப் அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து மரியாதை தெரிவித்தார். பிறகு டேவிட் அண்ணன் அவர்கள் தம்பிக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்தாருங்க. அதன் பிறகு நாங்கள் தென்பெண்ணை ஆற்றின் வழியாக நடந்து சென்று கடலூர் ரீச் பண்ணோம். இது தென்பெண்ணை ஆற்றுடைய ஒரு வியூ. கடலூருடைய என்ட்ரன்ஸ். கடலூரில் வந்து நமக்கு ஆனந்த பவனில் திரு ஆரோக்கியராஜ் என்பவர் நம்ம டீமில் வர்றவர் ஃபுட்டு கொடுப்பார் ரெகுலராக. அது முடிச்சுட்டு ஈவினிங் நாங்கள் வந்து கடலூர் சிப்காட் வந்துட்டோம். நாங்கள் தங்க வேண்டிய இடம் இதுதான். இந்த ரயில்வே கிராசிங் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ஒரு இந்து கோயில் தான் ஒன்று, பச்சைவாளி அம்மன் சொல்லிட்டு ஒரு இந்து கோவில். இந்த கோவிலில் தான் நாங்கள் தங்குறோம் ரெகுலராகவே. லாஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாகவே இங்கே தான் தங்குறோம். இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா நீங்கள் பார்க்கலாம். இது மெயின் ரோட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 kilometers கிட்ட வரும். 1/2 kilometer போனோம்னா தண்டவாளம் வரும். தண்டவாளத்தையும் க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் தெளிவாக அது போட்டிருப்பேன், இந்த கோயில் எப்படி இருக்குது, இந்த கோயிலில் என்னென்ன இது இருக்குன்ட்டு. இந்த இயரும் வந்து நான் இந்த கோயிலில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த கோவிலுடைய நிர்வாகத்தினர் எங்களுக்கு இந்த இடத்துல தங்குறதுக்கு எங்கள் டீமில் நார்மலாகவே பாதி யாத்திரை வருகிற அனைவருக்கும் வந்து இங்கே தங்குறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் எங்களுக்கு அங்கே ஃபுட் அரேஞ்ச் பண்ணவர் திரு கிறிஸ்டோஃபர்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உட்காந்து இந்த உணவெல்லாம் சாப்பிட்டோம். இந்த கோயிலில் இருக்கிற சிலைகள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னேன், அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த கோவில் நிர்வாகத்தினர் நம்ம வந்து பாத யாத்திரையாக வேளாங்கண்ணி செல்பவர்களுக்கு இங்கே தங்க அனுமதிக்கிறாங்க. நாங்கள் ரெகுலராக இங்கே தங்குகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸாக இங்கே தங்கிட்டு தான் இருக்கோம். இங்கேயே வந்து நாங்கள் உணவும் மருந்துவோம். எங்களுக்கு உணவு வந்து இன்றைக்கு இரவு பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் வர்றவர் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ அந்த உணவு நாங்கள் உண்டோம். அந்த கோயில் நிர்வாகத்திற்கு எங்களுடைய பாத யாத்திரை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ மூலமாகவும் நேரிலையும். ஸோ இதே போல் வந்து கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மற்ற மதத்தினரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு ஒரு தக்க பதிலடியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்கள் பாத யாத்திரை குழுவுக்காக தொடர்ந்து உங்கள் ஜபத்திலே வைத்து ஜபிக்கவும். உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கேப்புகள், மரியே வாழ்க.